சந்தனம் ஈரோவாக நடித்திருக்கும் படம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நேற்று இப்படத்தின் வெற்றி சந்திப்பு நடந்தது. இந்த படத்தை அடுத்து ரஜினி சாருடன் லிங்கா படத்திலும் உதயநிதியுடன் நன்வேண்டா படத்திலும் நடிக்கிறேன். இதற்கிடையில் வேறு வேறு படங்களில் காமெடி வேடங்களிலும் நடுவில் ஒரு புதிய படத்தின் ஹீரோவாகவும் நடிக்க முடிவு செய்துள்ளேன். இந்த படத்தை விஜய் டிவியில் வேலை பார்க்கும் ஒருவர் இப்படத்தினை இயக்கவிருக்கிறார். இதற்கிடையில் சந்தானம் ஒரு விஷயம் சொன்னார். இதை கேட்டதும் ஒரு சிலருக்கு பயங்கர அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த படத்தில் பவர் ஸ்டாரும் இருக்க மாட்டார், சோலோ ஸ்டாரும் இருக்க மாட்டார், வேறொருவரை தான் யோசிக்கணும் என்று கூறினார். இதனிடையில் நிகழ்ச்சியில் இருந்த ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஏதேனும் சண்டையா, இரண்டு பேரும் சேர்ந்து நடிப்பீர்களா மாட்டீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு சந்தானம் கொஞ்சம் ஜர்க்கடித்தாலும் சமாளித்து கொண்டு, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நல்ல கதை வந்தால் இருவரும் சேர்ந்து நடிப்போம் என்று கூறினார். இறுதியில் சந்தானம் கமல் சார் சொன்ன ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சினிமாங்கிறது காடு மாதிரி, அங்கு எல்லா மிருகங்களும் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு கிடைக்கும். அது மாதிரி தான் யார் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ நிச்சயம் கிடைக்கும் என்றார் சந்தானம்.